ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா எனக்கு பிடிச்ச கலர் Black 5X series is back. சோ இப்போ இன்னைக்கு நம்ம 5X series ஓட சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னா வாட்டர் சைக்கிளை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சைக்கிளில் போய் பார்த்துருப்போம், மோட்டர் சைக்கிள் பார்த்துருப்போம், ஏன் நம்ம நிறைய சைக்கிள் பார்த்துருப்போம். இயற்கை போகிற ஒரே சைக்கிள்னால் அது வாட்டர் சைக்கிள் தான். ஸோ இப்போ அந்த வாட்டர் சைக்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 5X சீரீஸோட -5+7 ஃபர்ஸ்ட் எபிசோட். எதுக்கு -5+7 வச்சேன்னா, -5+7 வச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டான ஃபேமிலியில் அதுவும் நான் ஸ்மார்ட் கிட் செக்ஷன் வேறு, ஸோ டைட்டில் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கட்டும்னு -5+7. ஸோ இது -5+7 ஃபர்ஸ்ட் எபிசோட் த வாட்டர் சைக்கிள். நான் உங்கள் ஸ்மார்ட் கிட் செக்ஷன். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தோம்னா, 20% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ இப்போ இந்த 20% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் என்னன்னு பார்த்தோம்னா, எங்கே 20% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம உலகத்தில் நிறைய வாட்டர் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும், அதில் ஆல்மோஸ்ட் சால்ட் வாட்டர்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ மீதி இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டரில் 20% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ இந்த 20% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, பைகால் அப்படின்ற லேக்கில் தான் இருக்குது. இந்த பைகால்ன்ற லேக் எந்த கண்ட்ரியில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ரஷ்யாவில் இருக்குது. இந்த லேக்கோட ஸ்பெல்லிங் சொல்லிக்கிறேன், இப்போ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, BAIKAL, பைகால். இந்த பைகால்ன்ற லேக்கில் தான் 20% ஆஃப் ஆர் வேர்ல்டில் இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது. ஸோ இப்போ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டாக இருக்குல்ல. ஸோ வாங்க செகண்ட் ஃபேக்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த செகண்ட் ஃபேக்ட்டும் நம்மளுக்கு வந்து இதுக்கு ரிலேட்டடான 20% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டராக தான் இருக்க போகுது. அதாவது என்னென்னா, இந்த 20% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் மாதிரி மீதி 20%, அதாவது இந்த ரெண்டு 20%டும் சேர்ந்ததுனா 40%, அது மாதிரி மீதி 20%டோட பிளேஸை தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க செகண்ட் ஃபேக்ட் பார்க்கலாம். செகண்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்லேயே சொல்லியிருப்பா, அதுக்கு ரிலேட்டடானது தான் 20% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ இன்னொரு 20% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, த லாங்கஸ்ட் ரிவர் இன் ஆர் வேர்ல்ட், அமேசான் ரிவர். ஆமாம், அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்குது. இப்போது நான் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டை பற்றி 5X சீசன் 1 சொல்லியிருந்தேன். ஸோ அதோட அந்த வீடியோ வேணும்னா நம்ம சேனல்ஸ்கில் போய் வீடியோ டேபில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ அமேசான் ரிவரில் தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு 20%டும் சேர்ந்ததுன்னா 40%. அப்போ நினச்சிக்கோங்க, இந்த ரெண்டு 20% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டரோ எவ்வளோ முக்கியம்னு. இதில் ஒன்று காலியானால் கூட நம்மளோட 40% ஆஃப் வாட்டர் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதே மாதிரி அங்கே எவ்வளோ வாட்டர் சைக்கிள் நடக்கும்னு பாருங்கள். இங்கே தான் நிறைய லேக்கெல்லாம் ரொம்ப பொல்யூட்டடாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பொல்யூட் பண்ணாதீங்க, வாட்டரை சேவ் பண்ணுங்கள். ஸோ வாங்க ஃபோர்த்து ஃபேக்ட் பார்க்கலாம். சிச்சோ சாரி சாரி தேர்டு ஃபேக்ட் பார்க்கலாம். இந்த தேர்டு ஃபேக்ட் என்னன்னு பார்த்தோன்னா, 97% ஆஃப் வாட்டர். ஸோ இப்போ நம்ம குரூப்ஸ் டைப்ஸாக தான் சொல்ல போகிறேன். 97% ஆஃப் வாட்டர். ஸோ இந்த 90% ஆஃப் வாட்டர் என்னன்னு பார்த்தோம்னா, ஓஷன் வாட்டர், அதாவது சால்ட் வாட்டர். சால்ட் வாட்டர் 97%, மீதி இருக்கிற 3% தான் ஃப்ரெஷ் வாட்டர். அந்த ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் 2% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து கிளேசியர்ஸாக இருக்குது. கிளேசியர்ஸ்னால் அண்டார்டிகா, அதாவது நார்த் போல் சவுத் போல் இந்த ரெண்டு இடத்துலையும் ஐஸ் கட்டியிருக்கும்ல. ஏன்னா அங்கே எதுக்கு ஐஸ் கட்டியிருக்குன்னா, இப்போது சன்ரேஸ், அதாவது சன்ரேஸ் வந்து ஈக்வட்டாருக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும், ஆனால் நம்மளோட நார்த் போல் சவுத் போலுக்கு மட்டும் ஸ்லாண்டடாக வரும். ஸோ அங்கே டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறதுனால ஐஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அதுலேயே ஃப்ரெஷ் வாட்டர் எல்லாமே ஐஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ மீதி இருக்கிற 1% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப சேடான ஃபேக்டாக இருக்குல்ல. ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் வாட்டரை வேஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் குடிக்கிற தண்ணியே எப்போவும் வேஸ்ட் பண்ணாதீங்க. வாங்க ஃபோர்த்து ஃபேக்ட் பார்க்கலாம். பார்த்தோம்னா, ஒரு டிராப் ஆஃப் வாட்டர். இந்த ஒரு டிராப் ஆஃப் வாட்டர் என்ன பண்ணுதுன்னா, இப்போ வாட்டர் சைக்கிள் நடக்குதுல, அதில் இந்த ஒரு டிராப் ஆஃப் வாட்டர் கிட்டத்தட்ட 9 to 9 days ஆர் 40,000 இயர்ஸ் ஆகுமா, அது மேலே போய் திரும்பி ப்ரெசிபிடேட் ஆகிறதுக்கு.
ப்ரெசிபிடேட்னா என்னன்னா இப்போ ஒரு கிளவுட்ல இருந்தோ அப்படி இல்லை எதனாவது பொருள்ல இருந்தோ கீழே விழுறதுல இருந்தா ப்ரெசிபிடேட். ஸோ மோஸ்ட்லி நம்மளோட இந்தியாவில் வந்து நம்மளுக்கு வந்து ரெயின் தான் ஃபால் ஆகும். சில பிளேஸில் வந்து ஹெயில் வரும், ஸ்னோ வரும், அதுதான் ஸ்னோ ஸ்ட்ராம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெயினும் இருக்குது, ஆசிட் ரெயின், ரெட் ரெயின். ஸோ அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெயின் இருக்குது, ஆனால் அது வந்து ஒரு ஃபினாமினன் தான். அந்த மாதிரி நிஜமாக ஆசிட்லாம் பெய்யாது, ஸோ அது ஒரு ஃபினாமினன் தான். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் கீழே ப்ரெசிபிடேட் ஆகிறதுக்கு 9 to 40,000 இயர்ஸ் ஆகுமா. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டாக இருக்குல்ல, வாங்க ஃபிஃப்த் ஃபேக்ட் பார்க்கலாம். பார்த்தோம்னா இப்போ நம்ம குடிக்கிற தண்ணி, இப்போ நம்ம குடிக்கிற தண்ணி வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக இருக்கும்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட டைனோசர் உருவான காலத்திலிருந்து இப்போ வரையும் அதை வச்சு மிச்சம் வச்ச தண்ணியை தான் நம்ம குடிச்சிட்ருக்கோமா. இதனால்தான் சொல்கிறாங்க போல் தண்ணிக்கு மெமரி பவர் இருக்குதுன்னு. இப்போ ஃப்ரோசன் டூலையும் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த தண்ணிக்கு மெமரி பவர் இருக்குன்றத நம்ம இதிலிருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டாக இருக்குல்ல. ஸோ இப்போ இதோட இன்னொரு ஃபன் ஃபேக்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன ஃபன் ஃபேக்ட்டுன்னு பார்த்தோன்னா பிளான்ஸ். இப்போ இந்த பிளான்ஸை பற்றி என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம மட்டும்தான் ஸ்வெட் பண்ணுறோன்னு நினச்சிட்ருப்போம். நம்ம அனிமல்ஸ், நம்ம ரெண்டு பேர் இந்த ரெண்டு டைப்ஸ் தான் ஸ்வெட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் பிளான்ஸும் ஸ்வெட் பண்ணும். ஸோ இது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ பிளான்ஸும் ஸ்வெட் பண்ணும். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்மார்ட் கிட்ஸ் அக்ஷயன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஸ்மார்ட் கிட்ஸ் அக்ஷயன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும் பை.